மக்கா வெற்றி. இது ஒரு மறக்க முடியாத நாள். இறைவன் தனது மார்க்கத்தையும் தூதரையும் மற்றும் விசுவாசிகளையும் மகிமைப்படுத்திய மிகப்பெரிய வெற்றி நாள். மேலும் உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்த அவனது காபாவை முஷ்ரிக்கீங்களின் பிடியிலிருந்து காப்பாற்றிய நாள். குறைஷிகள் ஹுதைபியா உடன்படிக்கையை மீறியதே இந்த படையெடுப்புக்கு காரணமாகும். முஸ்லிம்களை தாக்குவதற்கு தமது நேச கோத்திரங்களை குறைஷிகள் தூண்டிவிட்டு கொண்டிருந்தனர். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுப்புக்கு தயாரானார்கள். மேலும் குறைஷிகளின் உயிர் சேதங்களை காப்பாற்றுவதற்காக படையெடுப்பு பற்றிய விடயங்களை மறைத்தார்கள். படையெடுப்பு பற்றிய ரகசியத்தை நபித்தோழர் ஹாத்திப் அவர்கள் எழுதிய போது இறைவன் அதை தனது நபிக்கு காண்பித்தான். அக்கடிதம் குறைஷிகளை அடையும் முன்பே அதை மீட்டெடுக்க நபி அவர்கள் தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். பின்னர் 8ஆம் ஆண்டு ரமலான் 10ஆம் நாள் 10,000 போராளிகளுடன் மக்காவுக்கு சென்றார்கள். வழியில் குறைஷிகளில் சிலர் அவர்களிடம் சென்று இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டனர். அதில் அவர்களின் மாமா அப்பாஸ் மற்றும் அபு சுஃபியான் பின் ஹர்ப் ஆகியோரும் அடங்குவர். நபி அவர்கள் அவர்களை எதிர்த்து போரிடுபவர்களை தவிர வேறு எவருடனும் சண்டைக்கு செல்ல வேண்டாம் என தனது படைத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். மேலும் பாதுகாப்பு அறிவித்தலும் வெளியானது. அதாவது அபு சுஃபியானின் வீட்டிற்குள் நுழைந்தோர், கதவை மூடி வீட்டுக்குள் ஒதுங்கிக் கொண்டோர், பள்ளிக்குள் நுழைந்தோர் ஆகியோர் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் வெற்றி வாகை சூடி தனது நாடி ஒட்டகையின் திமிழ் சதையை தொடும் அளவு குனிந்த வண்ணம் நுழைந்தார்கள். பின்னர் காபாவை தவாப் செய்தார்கள். அதை சூழ 360 சிலைகள் இருந்தன. அதை தனது வில்லால் குத்தி வீழ்த்தி திருமறை வசனமான சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, நிச்சயம் அசத்தியம் அழிந்தே ஆகும் எனும் வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள். மக்கா பெரும் வெற்றியுடன் உருவ வழிபாட்டிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு ஏகத்துவத்தின் கலங்கரை விளக்காக உலகுக்கு வழிகாட்டியாக மாறிய வரலாறு அங்கு நடந்தேறியது.